ரேணுகாசாமி கொலை வழக்கில் தர்ஷன் உட்பட 4 பேருக்கு ஜூலை 4 தேதி வரை நீதிமன்ற காவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன், அவரது தோழியும் நடிகையுமான பவித்ரா கவுடா உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பிருப்பதாக காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்தது. ரேணுகாசாமியை கொலை செய்த பின்னர் தர்ஷன் யார் யாரிடம் செல்போனில் பேசினார் என்று காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ரேணுகாசாமியை தாக்கியபோது அவரது உடலில் மின்சாரம் பாய்ச்சியதாக கொலையாளிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். எலக்ட்ரிக் டார்ச் லைட் கொண்டு ரேணுகாசாமி உடலில் மின்சாரம் பாய்ச்சியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பவித்ரா கவுடாவை பார்த்ததும் அவரது காலில் விழுந்து ரேணுகாசாமி மன்னிப்பு கேட்டுள்ளதாகவும், ரேணுகாசாமியை பவித்ரா கவுடா காலணியால் அடித்து தாக்கியதும் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் தர்ஷனை சிக்க வைக்காமல் இருப்பதற்கு முதலில் 3 பேர் சரணடைத்தனர். அவர்களுக்கு தர்ஷன் 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக நடைபெற்ற சோதனையில் தர்ஷனுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு வழக்கில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் சிக்கினால் அது குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும். தற்போது 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்திருப்பதால் வருமான வரித்துறைக்கு கடிதம் எழுத காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே 12 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து பெங்களூரு நீதிமன்றத்தில் தர்ஷன் உட்பட 4 பேர் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஜூலை 4 தேதி நீதிமன்ற காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து 4 பேரும் பரப்பன அக்ரஹார சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனா்.